அன்புடன் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு குதிரை பண்ணைக்கு வந்து நாங்கள் வாங்க பாப்பமாங்க. குதிரை ஓடுறதுக்கு இடம் எல்லாம் இருக்குது. முதல்ல பாப்பம் இது முன்பக்கம். இது ஒரு பெரிய பண்ணை உண்டு. இங்கே வந்து குறைஞ்சது 100-150 குதிரைக்கு மேலே நிற்குது. இங்கே வந்து பெரிய ஒரு ஏரியா உண்டுது. தனியாக இங்கே வந்து குதிரையில் வந்தவங்க விற்கிறது, குதிரை வாங்குறது எல்லாம் சரி. குதிரை நாங்கள் விற்க வேண்டாம், குதிரை விற்கலாம், வாங்க வேண்டாம், வந்து குதிரை வாங்கலாம், எல்லாம் இருக்குது. உங்கள் மற்ற குதிரை ஓடுறதுக்கு இடங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே என்னென்னு சொன்னால் தனித்தனியை கட்டி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கட்டி விட்டுருக்கு. அப்படி தனித்தனி பின்னுக்கு அப்படி ரூம் தனித்தனி ரூம் அதே மாதிரி தனித்தனி கம்பி மாதிரி அடைச்சி விட்டுருக்கு பாருங்கள். அதில் வந்து குதிரையில் வந்து அது இப்போ நல்ல விதரண்டபடியாக அப்படியே வந்து நிற்கணும். மலையை ஒன்று சொன்னால் உள்ளே போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எல்லோரும் சுற்றி துணி கட்டி விட்டுருக்கு. குளிர்காலம் தான், வெயில் தான் இப்போ. ஆனால் இப்போ விண்டர் டைம் தான் இப்போ, விண்டர் முடிகிற டைம் இப்போ. ஆனால் குளிருது, ஆனால் அதுக்கு துணி கட்டி விட்டுருக்கான் சுற்றி, அதுக்கு குளிராமல் இருக்கிறதுக்கு. இப்படி பின்னுக்கு போகும்பா, பின்னுக்கு போனால் அப்படி குதிரை ஓடம் இருக்குது, அதையும் பார்ப்போம். மற்ற பாருங்க இந்த பிளாஸ்டிக்கில் கட்டிதெல்லாம் பிளாஸ்டிக், இந்த ரோஸ் கலர் இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக்கில். அது குதிரைக்கு சும்மா கடிக்கிறதுக்காக கட்டி விட்டுருக்கு, கடிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, கடிக்கும் சும்மா அதுக்காக கட்டி விட்டுருக்குது. இந்த நீள கொட்டில் பிச்சை கொட்டில் ஒரு கொட்டில் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் 150 அடிக்கிட்ட வரும் ஒரு கொட்டில். அந்த கொட்டில் வந்து பானா ஷேப்பில் இருக்க அப்படியே. இதை விட குதிரைகள் வெளியேவும் நிற்கிது. இப்போ இந்த கொட்டில் இதுக்குள்ளே நிற்கிற விட குதிரை வெளியேவும் போட்டுருக்குறாங்க. ரெண்டு சைட்டும் அதாவது ஒரு சைட்டுக்கு 150 வரும். அதே மாதிரி ரெண்டு சைட் 150 பின்னுக்கு ஒரு பானா ஷேப்பில் இருக்குது அப்படியே. உங்கள் நிறைய டூரிஸ்டும் பாருங்கள் குதிரை ஓடுறதுக்காக. ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து குதிரை ஓடுறதுக்கு 150 €, ஒரு மணித்தியாலத்துக்கு 150 கட்டிட்டு ஓட வண்டியான். இப்படியே வாங்க குதிரை ஓடுறத பார்ப்போம் போய். அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள், இதான் வந்து குதிரை ஓடுற இடம். இதில் வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 150 கட்டணும். ஒரு மணித்தியாலம் ஓடலாம் குதிரை நாங்கள் இதுக்குள்ளே. கீழுக்கு மணல் எல்லாம் போட்டுக்கணும் பாருங்கள். இதுக்குள்ளான ஓடணும். இந்த தடியெல்லாம் கட்டி விட்டுருக்கு. நாங்கள் இப்போ நல்ல அனுபவம் இருந்தால் நாங்கள் குதிரை பாயும், அதுக்கிட்ட மாதிரி குதிரை பழக்கி வச்சுருக்கணும். நாங்கள் பாயும், ஆனால் நாங்கள் எங்களுக்கு அனுபவம் இருந்தால் நாங்கள் அப்படி பாஞ்சு ஓடலாம். 150 ஒரு மணித்தியாலத்துக்கு கட்டி இதுக்குள்ளே ஓடணும். அதை விட நான் காட்டுறாங்களா பாருங்கள் குதிரை. நீங்கள் வெளியே கொண்டே ஓடலாம். நீங்கள் நல்ல ஒரு ஓடி நல்ல ஒரு அனுபவம் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் குதிரையை வெளியே கொண்டே ஓடலாம். அதுக்கு நல்ல அனுபவம் இருக்கணும். நாங்கள் அதில் வாடிக்கைன்னு சொன்னால் தெரிவினோம். நாங்களும் தொடர்ச்சியாக இப்போ சில பேர் வந்து ஒரு மணித்தியா 150 ஓட மாட்டேன், வருஷ காசு இருக்குது அப்படி, வருஷத்துக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்குது, அது கட்டினோம்னு சொன்னால் குறிப்பிட்ட மணித்தியாத்துக்கு வந்து ஓடலாம் நாங்கள். அப்படி சம்மர் டைமில் ஓடலாம் அப்படி கூடுதலாக. இந்த இப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ண டைம் இப்போ. அப்போ அதால் நிறைய பேர் என்ன சொன்னால் காசு கட்டி போட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட மத்தியத்தை காசு கட்டி போட்டு வந்து ஓடுவாங்களே. இப்போ தனி ஒரு மத்தியத்துக்கு 150 கட்டி ஓட மாட்டாங்க. அப்படி வார டூரிஸ்ட் அப்படி தான் வருவாங்க. டூரிஸ்ட் மாதிரிலாம் வர வந்து டூரிஸ்ட் வந்தோம்னு சொன்னால் அப்படி தான் ஓடுவாங்க. ஒரு மத்தியத்துக்கு ஓடுவாங்க, வருவாங்க நிறைய பேர் வராங்க. இங்கே அதாவது ஜெர்மன்லேருந்து வராங்க, சுவிஸ்லேருந்துலாம் வராங்க நிறைய பேர் என்ன ஓடுறதுக்கு. மற்ற பார்த்தீங்கன்னா இதான் அந்த குதிரை வெளியே கொண்டே ஓடுற ஏரியா. நீங்கள் இப்போ நல்ல அனுபவம் இருந்தால் இந்த உதுக்குள்ளே கொண்டே ஓடலாம். நீங்கள் இதில் பெரிய நூலும் கட்டி விட்டுருக்கு, அங்கே நூல் கட்டாமல் நட்ட இடங்கள் நல்லா இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஓடலாம். நீங்கள் அதுக்கு நல்ல அனுபவம் இருக்கணும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இதான் குதிரை கொண்டு போகிறது. இங்கே ஓட தந்தை கொண்டு கொண்டு தான் குதிரை கொண்டு போகிற வாகனம் இது. இதுக்குள்ளே ஏற்றி அடைச்சி விட வேண்டியது அப்படியே உள்ளுக்கு நிப்பினா வானத்தை கட்டி கொள்ளி எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே. இதான் அந்த பின் சேப் இதுக்குள்ளே ஏற்றி போட்டு அந்த பின் லொக்கை போட்டால் சரி உள்ளுக்கு இருப்பினம் கொண்டு போண்டியான். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.